ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐபிஜி சேனல் இன்றைக்கி நம்ம இங்க் பாட்டில் வச்சு ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம் வாங்க அந்த கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்க் பாட்டில் எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த மாதிரியான அந்த கிளிட்டர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அந்த கிளிட்டர்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக சாக்லேட் பேப்பர் எடுத்துக்கிறேன் அதில் சைடில் உள்ள பேப்பர் மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ப்ளூ கலரில் இருக்கிறது மட்டும் இப்போ அதை வந்து இந்த மாதிரி நம்ம வெட்டிக்கலாம் இந்த மாதிரி பாதி விட்டு கட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம மடித்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப சின்ன சின்னமாக கட் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன கிராஃப்ட்டுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நான் இன்னொரு பக்கமும் வெட்டி எடுத்துக்க போகிறேன் இப்போ நம்மளுக்கு சூப்பராக கிளிட்டஸ் வந்து தயாராகிடுச்சு இதை நான் ஒரு பாட்டிலில் மாற்றி வச்சுக்கிறேன் இப்போ வந்து கம்மும் நம்மளுக்கு தேவை இந்த மூணு பொருளும் தேவை அதுக்கப்புறம் இந்த மாதிரியான டாய் வந்து நைட்டில் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வெளிச்சமாக தெரியும் அது மட்டும் அந்த அந்த மாதிரியான ஒரு டாய் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து அந்த டாய் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன் இப்போ அந்த இங்க் பாட்டில் இருக்கும் இல்லையா அதில் வந்து தண்ணி நிரப்பி வச்சுக்கோங்க அதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த கிளிட்டர்ஸாக போட்டுடலாம் எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து இந்த ஸ்டார் கிளிட்டஸ்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் போட்டிருக்கேன் இப்போ நம்ம கேப் போட்டு இந்த மாதிரி நல்லா குளிக்கிடலாம் இப்போ வந்து ஊசி இல்லை நூல் வந்து நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம் அந்த கேப்பில் வந்து ஒரு அட்டை மாதிரி இருக்கும் இல்லையா அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் அந்த ஊசி நூலை வந்து கோர்த்துடலாம் இப்போ நான் வந்து அந்த டாயோடு கட்டிட்டேன் இப்போ வந்து அதை நம்ம கம் போட்டு ஒட்டிடலாம் இந்த மாதிரி நல்லா ஒட்டிடுங்க ஒட்டிட்டு அந்த இங்க் பாட்டிலுக்குள்ளே அந்த டாயை வந்து வெட்டுடலாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் கிளிட்டர்ஸ் வந்து போட்டிருக்கேன் இப்போ பாருங்க அழகாக இருக்குது இப்போ நைட்டில் வச்சு பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நீங்கள் வந்து மேலே வந்து செலோட்டே போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா தண்ணி வந்து லீக் ஆகும் இப்போ நம்ம நைட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு நைட்டுக்கு இந்த மாதிரி தான் தெரியும் ஸ் விழுகிறது ஸ்டார்ஸ் வந்து விழுகிற மாதிரி இருக்குது இதுதான் காலையில் இந்த மாதிரி தான் தெரியும் இதே மாதிரி நாங்கள் ரெண்டு வந்து செஞ்சுருக்கோம் ரோஸ் கலர் ஒன்றும் ப்ளூ கலர் ஒன்றும் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்